உலகெங்கும் உள்ள தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு சமையலின் இனிய நெஞ்சார்ந்த வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது நண்டு தொக்கு. நண்டு தொக்கு எப்படி சேர்த்து அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நண்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க மஞ்சத்தூள் போட்டு மேலே, மிளகு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன், தேங்காய் பத்தை ஒரு துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி ஒரு துண்டு, ஒரு ஏழு பூண்டு பல் வச்சுருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், கொஞ்சம் சோம்பு, மஞ்சள் தூள் தேவையான அளவு, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தேவையான அளவு கொத்தமல்லி கருவேப்பிலை, தேவையான அளவு எண்ணெய். கட் பண்ணி வச்சிருங்க வெங்காயம், வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரா வதங்கிச்சு பாருங்க. இப்போ நம்ம நண்டை கொண்டோம், கிளீன் பண்ணி வச்ச நண்டை இப்போ ஒரு ஸ்பூன் மிளகு, சீரகம், ஒரு துண்டு இஞ்சி, ஏழு பூண்டு பல், கொஞ்சம் சோம்பு, தக்காளி ஒன்று, இது தேங்காய், இதெல்லாம் மொத்தமாக அரைச்சி வச்சு இதை இப்போ இதோடு சேர்க்க போகிறோம். மஞ்சத்தூள் இதோட வச்சு அரைச்சிட்டேன், தேவையான அளவு உப்பு, குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், சில்லி பவுடர் ஒரு கால் அந்த பவுல்ல ஊத்தி தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி, இது ஒரு கால் அவர் வேக வைக்கும். இது ஒரு மூடி போட்டு ஒரு கால் அவர் வேக வைக்கும். ரெடி ஆயிடுச்சு, இப்போ ஓபன் பண்றேன் பாருங்க.
சுவையான நண்டு தொக்கு ரெடி. நல்லா கமகமன் வாசனையா இருக்கு. இப்போ கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடணும். டேஸ்டான நண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோ பதிவில் நான் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.